பதினான்காம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த துக்ளக் மன்னர் போல் பிரதமர் மோடி ஆட்சி நடத்துகிறார் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர், செல்லாத ரூபாய் நோட்டு அறிவிப்பால் மக்கள் உழைத்து சம்பாதித்த பணம் கருப்பாகவும் பாஜகவின் கருப்பு பணம் வெள்ளையாகவும் மாறிவிட்டதாக விமர்சித்தார். மத்திய அரசிற்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்தப்படுவதாகவும் அவர்களை சிக்க வைக்க விசாரணை அமைப்புகள் அமைக்கப்படுவதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்தியில் ஆளும் அரசு துக்ளக் தர்பார் நடத்தி வருவதாக அவர் விமர்சித்தார். இதுவரையில் ஆட்சி செலுத்திய மத்திய அரசுகளின் செயல்பாட்டை காட்டிலும் மோடி தலைமையிலான அரசு மிகவும் மோசமாக செயல்படும் அரசாக உள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார்.